ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தமிழ். இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்துருந்தோன்னா, அமேசான் அசோசியேட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுறதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். இன்றைக்கான வீடியோவில் உங்கள் அமேசான் அசோசியேட் அக்கௌண்ட்டில் பேங்க் டீட்டெயில்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறதையும், கடைசியாக டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் எப்படி ஃபில் பண்ணுறங்கிறதையும் பார்ப்போம். ஓகே, அமேசான் அசோசியேட் உங்களுக்கு மூணு மெத்தடில் பேமெண்ட் கொடுக்காங்க. ஒன்று டேரக்ட் டெபாசிட், ரெண்டாவது amazon.com கிஃப்ட் கார்டு, மூணாவது பேமி பை எ செக். இந்த மூணுலேயும் பெஸ்ட்டு எதுனா பேமி பை எ டேரக்ட் டெபாசிட். இது உங்களோட இனிங்ஸை எப்போ $10 மினிமம் வந்த உடனே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இதை எப்படி டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுங்கிறத வந்து இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. பேங்க் லொக்கேஷன் வந்து யுனைடெட் ஸ்டேட் கொடுத்துக்குங்க. எதுக்கு யுனைடெட் ஸ்டேட்னா, உங்களுக்கு வர இனிங்ஸ் எல்லாமே டாலரில் இருக்கும். ஸோ யுனைடெட் ஸ்டேட்டு கொடுத்துக்குங்க. ஓகே, இங்கே இருக்க பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் இதில் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு இந்த ஃபஸ்ட் நம்ம பயனர் அக்கௌண்ட்டுக்கு போவோம். ஃபஸ்ட்டு pioneer.com போயிட்டு உங்கள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்படியே என் அக்கௌண்ட் லாகின் ஆகிடுச்சு. அப்படியே கீழே வந்தீங்கன்னா கூகுள் பேமெண்ட்டு சர்வீஸ் இருக்கும், அதை கொடுங்க. பயனர் அக்கௌண்ட் உங்களுக்கு மூணு கரன்சியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரோம். ஒன்று USD, இன்னொன்று ஈரோ, இன்னொன்று GPY. இந்த மூணு கரன்சி கொடுக்காங்க. இதில் நீங்கள் USD கொடுத்துங்க. அப்படி இதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சேம் டு சேம் காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க அமேசான் அக்கௌண்ட் அசோசியேட்டில். ஓகே, உங்களுக்கு பயனர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுக்குற ட்விட்டரில் உங்களை போடணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ட்விட்டரில் மேக் பண்ணி போடுறேன். ஓகே, உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்தாச்சு. ஓகே, கீழே இந்த சப்மிஷன் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் இன்டர்வியூவில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கன்னா, டேக்ஸ் கிளாஸிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க, நீங்கள் இண்டிவிஜுவல் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு யூஎஸ் டேக்ஸ் ப்ரொஃபஸர் ஆர் யூ யூஎஸ் பர்சனாக கேட்டிருப்பாங்க, நோ கொடுத்துக்குங்க. ஆர் இன்டர்மீடியேட்டாக தேர்ட் பார்ட்டி ரிசீவர்ஸ், இல்லை அது கிடையாது, நோ. ஓகே, இதில் உங்களோட ஃபுல் நேம், உங்கள் கண்ட்ரி கொடுத்துங்க, உங்கள் அட்ரஸ் பெர்மனண்ட் அட்ரஸையும் சேர்த்து கொடுத்துக்குங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரின் வேல்யூ நம்பர் என்டர் பண்ண சொல்லியிருக்கோம். ஓரளவு உங்கள் ட்ரின் நம்பர் இல்லைன்னா அதை செக்லிஸ்ட் வந்து அன்டிக் பண்ணிடுங்க. கீழே அதுக்கான ரீசன் கேட்கும், அதில் நீங்கள் செகண்டு ரீசனை நீங்கள் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுங்க. ஓகே, ரிலேட் டு இன்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த நம்ம சர்வீஸ் எல்லாமே அவுட் சைடு யூஎஸ்ஏ இருக்கிறதுனால ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துங்க. ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக சைன் அண்ட் சப்மிட்டுங்கிற ஆப்ஷன் கேட்டகரி வந்துடும். இதுக்கு நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் பண்ண வேண்டியது இருக்கும். எலக்ட்ரானிக் சிக்னேச்சர்லாம் ஒன்றும் இல்லை, உங்களோட நேம் வந்து அவங்க சொல்கிற இடத்துல டைப் பண்ணணும். அப்படி உங்கள் பேங்க்கில் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் என்ன நேம் கொடுத்துருக்கீங்க அந்த நேம் இருக்கணும். ஓகே, நான் கொடுத்துட்டேன். கீழே சேவ் அண்ட் ப்ரிவ்யூ கேட்கேன், கொடுத்துருங்க. ஓகே, இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி வாசித்து பார்த்துங்க, எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அப்படியே கீழே வந்து சப்மிட் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே, நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அமேசான் அசோசியேட் அக்கௌண்ட்டு எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து எக்ஸிட் இன்டர்வியூ கொடுத்துருங்க. ஓகே, இப்போ உங்கள் amazon.com அக்கௌண்ட்டுக்கு போய்க்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு டேப் இருக்கும். இது எதுக்காகனா, நீங்கள் உங்களோட ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணுற முடிச்சில் உங்களுக்கு ஒரு அஃபிலிட்டி லிங்க் ஒன்று தேவைப்படும். அது க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த மேலே இருக்க டேப். இப்போ உதாரணத்துக்கு ஏதாட்டு ஒரு ப்ராடக்ட் டைப் பண்ணுங்கள். இப்போ ஹெட்ஃபோன் வித்திய மைக்ரோஃபோன் கொடுங்க. இப்போ இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இப்போ இதை மார்க்கெட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ரிவ்யூஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஓகே இது பெட்டராக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோடனே மேலே இப்போ டெஸ்ட்டு கொடுங்க. இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு லிங்க் இருக்கும், இதுதான் உங்களோட ரெஃபரல் லிங்க். இந்த லிங்கை காப்பி பண்ணி உங்களோட யூடியூப்லேயோ இல்லைன்னா உங்கள் பிளாகர்லேயோ பேஸ்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த ப்ராடக்ட்டை பற்றி அவங்க உங்களோட வியூவர்ஸ் வந்து நல்லபடியாக எதிர்பார்த்து இந்த இதில் இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி வாங்கினாங்கன்னா உங்களோட கமிஷன் ரேட்டு அமேசான் ஷெட்யூல்டு ஃபீஸில் எந்த எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கோ அந்த பெர்சன்டேஜுக்கு
உங்களோட அக்கௌண்ட்டுக்கு காசு அனுப்பிடுவானுங்க, டாலரில் அனுப்புவானுங்க. ஓகே, இதுதான் அந்த ஷெடியூல் ஃபீஸ் ரேட். இதில் எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ எவ்வளோ பெர்சன்டேஜ் உங்களுக்கு ஃபீஸ் கிடைக்குங்கிறத பார்த்துக்குங்க. இதை பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக பார்க்கணும், நான் இதோட இமேஜை நான் கீழே ஒரு லிங்க்கில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து எப்படிலாம் மார்க்கெட் பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.